எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு தூரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம எஸ்கேனுடைய மாவீரன் அப்டேட் இந்த டிசம்பர் 8 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் ரிலீஸ் ஆகலை அப்படிமா நிறைய பேருக்கு எடுத்தாங்க. அதற்கான பெரிய ரீசன் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஷூட்டிங்கை டிசம்பருக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிமா தான் இருந்தாங்க. ஆனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஜனவரியெலாம் முடியும் அப்படினால இந்த படத்துடைய அப்டேட்டும் இப்போ தள்ளி வச்சிருக்காங்க அப்படிமா தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய அடுத்த அப்டேட் அப்படின்னு நம்ம பொங்கலுக்கு அப்புறம் தான் எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு அஃபீஷியல் தகவலே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் பொங்கல் வரைக்கும் நம்மளுக்கு மாவீரன் படத்து எந்த ஒரு அப்டேட்டும் ரிலீஸ் ஆகாது. பொங்கலுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய போஸ்டர் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். இதோடைய ரிலீஸ் டேட்டோட அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதோடைய ரிலீஸ் டேட்டோட அறிவித்த போஸ்டருக்கு அப்புறமா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படினால நம்ம இந்த பொங்கலுக்கு அப்புறம் தான் மாவீரன் படத்துடைய அப்டேட்டை எதிர்பார்க்க முடியுங்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா SK21 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆயிரும் அப்படிங்கிறப்போ அந்த நாளில் SK21 உடைய அப்டேட் எதுவும் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் வர வருது. இந்த நியூ இயருக்கு மாவீரன் போஸ்டர் எதுவும் புதுசாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது படகுல என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மாந்திராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் படக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.